ரெட்பிக்ஸ் நிறுவனத்தினுடைய ஆசிரியர் பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்டு அவர்களுடைய வீடு வள்ளுவர் கோட்டத்துக்கு அருகில் உள்ள அந்த கம்தார் நகரில் இன்று காலை அதிகாலையிலிருந்து சோதனை நடத்தப்பட்டது அவரது வீட்டில் திருச்சி மாவட்ட காவல்துறை வந்து அவர் வீடு முழுவதும் சோதனையிட்டு பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றியதாக எண்பத்தி மூன்றுக்கு மேற்பட்ட ஆவணங்களை எடுத்துள்ளதாக அடையாள அட்டைகள் நூல்கள் புத்தகங்கள் பழைய மடிக்கணினிகள் என்றெல்லாம் எடுத்திருக்காங்க குறிப்பாக காலையில் நடந்த பிழைய நாங்கள் என்ன பார்க்குறோம்னா அவங்க வீ அவன் மனைவி பேரில் உள்ள சில வீடுகள் மற்றும் இடங்கள் குறித்தான ஆவணங்கள் அதாவது அசல் ஆவணங்களையே ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையே வந்து எடுத்திருக்காங்க அப்போ எடுத்துகிட்டு அனைத்துக்கு எழுதி கொடுத்துட்டு கையெழுத்து போட்டு கையில் கொடுத்துட்டு அடுத்த கட்டமாக நாங்கள் வந்து அலுவலகத்தை சோதனையிட வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ சர்ச் வாரண்ட் என்பது குறிப்பிட்ட ஒரு குற்ற வழக்கு குறித்த ஒரு சர்ச் வாரண்ட் தான் அந்த சோதனை வாரண்ட் என்பது குற்ற எண் இருபத்தி மூணுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திருச்சி மாவட்ட காவல்துறையால் பதிவு செய்யப்பட்ட ஒரு வழக்கு கெட்ட வார்த்தையால் திட்டுதல் பெண்களை தரக்குறைவாக பேசுதல் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் தகவல் தொழில்நுட்ப சட்டத்தினுடைய பிரிவு அறுபத்தி ஏழு இது போன்ற வந்து சட்டப்பிரிவுகளின் கீழ் அவர் வந்து தூண்டினார்னு சொல்லி நேற்று கூடுதலாக இன்னொரு சட்டப்பிரிவு ஆல்டர் பண்ணியிருக்காங்க இணைத்து அவர் எப்படியாச்சும் வந்து தலைப்படுத்தி நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தணுங்கிறதுக்காக கூடுதல் வழக்குகள் எல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் இந்த வழக்கினுடைய வந்து முதன்மை வழக்கு என்பது கோவை மாவட்டத்தில் தான் இருக்குது அந்த வழக்கை பொறுத்தவரையில் அவர் சாட்சியாக வர சொல்லித்த சம்மன் அழைப்பானை அனுப்பியிருந்தாங்க இந்த நிலையில் வந்து பத்தாம் தேதி புதுதில்லியில் வைத்து கைது செய்யப்பட்டு கமுக்கமாக கள்ளத்தனமாக எங்கிருக்கிறார் என்ன ஆனார் என்று கூட தெரியாத நிலையில் முன்பதிவு கூட செய்யப்படாத ஒரு தொடர் வண்டியில் கிட்டத்தட்ட இரண்டு நாட்கள் பயணமாக அழைத்து வந்து நேற்று அதிகாலையில் அதிரடியாக அவரை திருச்சி கொண்டு சென்று திருச்சியில் வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவர் தற்பொழுது திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அவருடைய மனைவி மூன்று நான்கு நாட்களாக தொடர்ச்சியாக சட்ட போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த நிலையில் நேற்று அவங்க நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்து அவருடைய அலுவலகம் மட்டும் வீட்டை சோதனையிட வேண்டும் என்பதற்கான ஒரு உத்தரவை பெற்று வந்திருக்கிறார்கள் அப்போ அந்த சோதனைக்கான உத்தரவு அனுமதியினுடைய முதன்மையான நோக்கம் என்னவென்றால் இந்த வழக்கு இந்த குறிப்பான இந்த வழக்கில் தொடர்புடைய ஆவணங்கள் என்ன இருக்கின்றன அந்த ஆவணங்களை அவங்க கைப்பற்றலாம் அதற்கடுத்து இந்த வழக்கில் தொடர்புடைய கருவிகள் இப்போ கேஜெட்ஸ் அப்படின்னு பொழுது அதில் பயன்படுத்தப்பட்ட அந்த சிடி சிம் கார்டு இது போன்ற வந்து பொருட்களை கைப்பற்றலாம் அதை சோதித்து பார்க்கலாம் அந்த சோதனையில் இவங்க சொல்கிற அந்த குறிப்பிட்ட பதிவுகள் இருந்தால் அதை கைப்பற்றிக்கிறலாம் சீஸ் பண்ணலாம் அதை கைப்பற்றுதல் மகாச்சர் தயாரிக்கலாம் அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா நேரடியாக வந்துட்டு இந்த ஒட்டுமொத்த இந்த நிறுவனத்தினுடைய கட்டமைப்பை குலைக்கின்ற விதத்தில் நிறுவனத்தில் உள்ள அனைத்து புகைப்பட கருவிகளையும் வந்து எடுக்கிற தகவல்கள் வந்து வருது அப்போ நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு என்பது நிறுவனத்தை முடக்க சொல்லி உத்தரவிடவில்லை நிறுவனத்தை சோதனையிட சொல்லித்தான் நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அப்போ முடக்குவது என்பது எப்படின்னா இப்போ ஒரு நிறுவனத்துல பத்து புகைப்பட கருவிகள் இருக்கு பத்து புகைப்பட கருவியையும் எடுத்துட்டு போயிட்டோம் அப்போ ஒரு நிறுவனத்தை சோதனையிடும் பொழுது சோதனை எட்டு இந்த வழக்கோடு தொடர்புடைய ஆட்சேபகரமான ஆவணங்கள் கருவிகள் பதிவுகள் இருந்தா எடுக்கலாம் அப்படின்னு நீதிமன்றம் சொல்லும் பொழுது நேரடியாக வந்து அந்த நிறுவனத்தில் உள்ள அனைத்து புகைப்பட கருவிகள் அந்த நிறுவனத்தில் தொடர்புடைய குறிப்பாக இந்த வலையொலி மற்றும் இந்த பதிவேற்றம் செய்யக்கூடிய அனைத்து கருவிகளையுமே எடுத்துகிட்டு போய்ட்டா அந்த நிறுவனம் எப்படி இயங்கும் அப்போ உங்களுடைய நோக்கம் என்பது இந்த வழக்கு குறித்து புலனாய்வு செய்து வழக்கோடு தொடர்புடைய ஆவணங்களை கைப்பற்றுவதா அல்லது ஒட்டுமொத்த இந்த ரெட்பிக்ஸ் நிறுவனத்தை முடக்குவதா என்பது தெரியவில்லை அப்போ ஃபெலிக்ஸ் ஜெரால்டு என்பது ஒரு சாதாரண ஒரு நபர் கிடையாது அவர் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் வந்து பத்திரிகை உலகத்தில் இருக்கக்கூடியவர் இந்தியாவினுடைய புகழ்பெற்ற என்டிடிவி போன்ற நிறுவனங்களில் பணி செஞ்சிருக்காரு சன் தொலைக்காட்சியில் பணி செஞ்சுருக்காரு சத்தியம் தொலைக்காட்சி உருவாக்கத்தில் மிகப்பெரிய பங்காற்றியிருக்காரு அப்போ காட்சி ஊடகத்திலேயே அச்சு ஊடகத்திலேயே அவருடைய பணி மிகச்சிறப்பான ஒரு பத்திரிகையாளராக பணியாற்றியிருக்கார் தற்காலங்களில் சமூக வலைதள ஊடகத்திலேயும் சிறந்த பத்திரிகையாளராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி லட்சத்திற்கும் மேற்பட்ட வந்து அவருடைய சந்தாதாரர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அந்த நிறுவனத்தில் அந்த ரெட் பிக்ஸை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ ஒரு இயங்கி கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனத்தை முடக்குவது அந்த குடும்பத்தோட தொடர்புடைய அசல் ஆவணங்களை கைப்பற்றுவது இன்றைக்கி அவர் பிள்ளை மக வந்து ஜெர்மனியில் படிச்சுக்கிட்டு இருக்காங்க மகனுக்கு அடுத்து கல்லூரியில் இடம் கேட்டு விண்ணப்பிச்சுருக்காங்க பிள்ளைகளுக்கு வந்து ஒரு ஒரு படிப்புக்காக ஒரு கடன் வாங்கணும்னா கூட அந்த ஆவணங்கள் தேவைப்படலாம் அந்த ஆவணங்களெல்லாம் கைப்பற்றிட்டு போகிறதுனால இந்த வழக்கில் என்ன பெருசாக செஞ்சிட முடியும் அப்போ புலனாய்வு அதிகாரிகள் என்பது யாருடைய உத்தரவின் பேரில் இப்போ இவ்வாறுலாம் செய்கிறாங்க அப்படிங்கிறதே புரியலை எதன் அடிப்படையில் இவ்வாறு நடந்து கொள்கிறார்கள் என்பது புரியவில்லை இது வந்து ஊடக சுதந்திரத்திற்கு விடப்பட்டுள்ள ஒரு மிகப்பெரிய சவாலாத்தை இதை பார்க்க முடியுது இன்றைக்கி ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸுக்கு நடக்கிற விஷயம் வந்து தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊடகங்களுக்கு நடந்தால் என்ன அது நிலவரம் ஒரு ஊடகத்துக்குள்ள நுழைஞ்சு அந்த ஊடக உரிமையாளருடைய வீட்டுக்குள் நுழைஞ்சு வீட்டு பத்திரம் தோப்பு பத்திரம் எல்லா பத்திரங்களையும் எடுத்துக்கிறீங்க சரி அடுத்து ஊடகத்துக்களை நுழைஞ்சு ஊடகத்தினுடைய அனைத்து கட்டமைப்புகளையும் குலைச்சு அங்கே இருக்கிற புகைப்பட கருவிகள் பதிவேற்றம் செய்யக்கூடிய அனைத்து கருவிகளையும் கைப்பற்றிட்டு போட்டு அந்த ஊடகம் எப்படி இயங்கு பொருளாதார ரீதியாக திருப்பி எலும்பி நிற்க முடியுமா ஒவ்வொரு கருவியும் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் மதிப்புள்ள விலை மதிப்புள்ள கருவிகள் அப்போ அந்த விலை மதிப்புள்ள கருவிகளை நீங்கள் வந்து மிக எளிதாக கைப்பற்றி கொண்டு செல்ல முடியுமா அப்படிங்கிறலாம் மிகப்பெரிய கேள்விகள் இருக்குது நீங்கள் தொடக்கத்தில் இருந்தே நாங்கள் சவுக்கு சங்கர் பிரச்சனைக்கெலாம் வரவே இல்லை நீங்கள் கைது செஞ்சுருக்கீங்க கைது செய்யப்பட்டதில் சில சட்ட மீறல்கள் இருக்குன்னு அவர் புகார் தெரிவிக்கிறார் அவர் மீது மனித உரிமை மீறல்கள் சிறைச்சாலையில் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளதாக அவர் சொல்கிறாரு அது குறித்து புகார் தெரிவிச்சிருக்காரு அது குறித்து வழக்குகள் நிலுவையில் இருக்குது அது வேற ஆனால் ஒரு நெறியாளரை கைது செய்தது ஒரு நெறியாளரை கள்ளத்தனமாக கைது செய்தது சட்டவிரோதமாக கைது செய்தது நெடுந்துளைவுக்கு சென்று பிரஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியாவில் புகார் தெரிவிக்க இருந்தவரை டெல்லிக்கு சென்று கைது செய்தது அவருடைய வீட்டுக்கு கைது குறித்து தகவல் தெரிவிக்காமல் இருந்தது உரிய நீதிமன்றத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் ஆஜர்படுத்தாமல் இருந்தது டெல்லியில் உள்ள நீதிமன்றத்தில் கூட ஆஜர்படுத்தினீர்களா அது குறித்த வந்து உங்களோட ஆவணங்கள் இருக்கிறா எதுவுமே கிடையாது அப்போ நீங்கள் கொண்டு வந்து கைதில் தவறு செஞ்சுருக்கீங்க வழக்கு தொடுத்ததில் கைது செஞ்சிருக்கீங்க ஆஃப்டு தாட் என்பதை போல் நீங்கள் நேரம் கடந்து காலங் கடந்து வேண்டுமென்றே அவரை வந்து இந்த வழக்கில் நீங்கள் சேர்த்துருக்கீங்க நூற்றி பதினாலு இந்திய தண்டனை சட்ட பிரிவை நீங்கள் காலங்கடந்து சேர்க்குறீங்க ஒரு அவர் தான் தூண்டி விட்டார் அவர் தான் உடந்தையாக இருந்தாருங்கிற கணக்கில் வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க அவர் கெட்ட வார்த்தையால் யாரையும் திட்டலை அவர் யாரையும் இழிவுபடுத்தி பேசலை அவர் பெண்களை வன்கொடுமை செய்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்தலை அவர் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுக்கலை ஒரு ஊடகவியலாளர் என்ற அடிப்படையில் ஊடக அறத்தை பின்பற்றி இந்த நாட்டை பற்றி அல்லது இந்த நாட்டில் நடக்கின்ற விடயங்கள் குறித்து தகவல் சொன்ன ஒரு செய்தியை அவர் பதிவேற்றம் செய்தார் பதிவேற்றம் செய்வதற்காக ஒரு ஊடகவியலாளரை ஒரு செய்தி ஆசிரியரை நீங்கள் கைது செய்துவீர்கள் என்றால் இந்த நாட்டிலே எந்த ஊடக ஆசிரியராச்சும் நடமாட முடியுமா யாராவது வெளியில் இருக்க முடியுமா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ஊடக ஆசிரியர்களுமே சிறையில் தான் கிடக்கணும் அப்போ ஒரு நபர் நெறியாளர் என்ற காரணத்திற்காகவே அவரை கொடுமைப்படுத்துவது துன்புறுத்துவது சிறையில் அடைப்பது அனைத்துமே ஒரு மனித உரிமை மீறலாகத்தான் இதை பார்க்கப்படுது நீங்கள் இன்றைக்கி அதிகாரம் கையில் இருக்குங்கிறக்காக இதை விரைவாக செய்யலாம் ஒரு நீதிமன்றத்தில் வேகமாக போய் சில உத்தரவுகளை பெறலாம் ஆனால் அதே நீதிமன்றம் உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலை வரும் நீங்கள் சட்டவிரோத காவலில் வைத்திருக்கிறீர்கள் கைது குறித்த நடைமுறைகளில் உச்ச நீதிமன்றத்தினுடைய நெறிமுறைகளை நீங்கள் பின்பற்றவில்லை டிகே பாஸ் எதிர் மேற்குவங்கால மாநில அரசுன்னு ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு அப்போ அதை அது எதையுமே அது இருந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்னா சோதனைங்கிற பேரில் வந்து இவங்க வந்து புகைப்பட கருவிகளை எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்கிறோம் புகைப்பட கருவிகள் எடுக்கிறதுக்கு என்ன புகைப்பட கருவியில் என்ன இருக்கு புகைப்பட கருவியை ஏன் கைப்பற்றுறீங்க ஆமா எடுத்து வைக்கிறாங்கல்ல நாங்கள் எடுத்துட்டு போவோம் நாங்கள் கேட்டு தான் சொல்லுவோம் கேட்டு தான் சொல்லுவோம் கிட்டத்தட்ட ஆறு ஏழு கேமரா இருக்குல்ல கருவிகள் இருக்குல்ல கணிப்பொறிகள் இருக்குல்ல கணிப்பொறிகள் மூலமாக தானே பதிவேற்றம் செய்ய முடியும் புகைப்பட கருவிகள் தானே வந்து செய்தி அப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா டிஸ்மேண்டில் பண்ணி எடுத்து அடுக்கி வைக்கிறாங்க அப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா இது நியாயமாக இது நீதியாக இது ஊடகத்து அறம் குறித்து பேசக்கூடியவர்கள் ஊடக உரிமை குறித்து பேசுகின்றவர்கள் ஊடக சுதந்திரம் குறித்து பேசக்கூடியவர்கள் தமிழ்நாட்டினுடைய முன்னணி பத்திரிக்கையாளர்கள் மூத்த செய்தியாளர்கள் மூத்த பத்திரிக்கையாளர்கள்லாம் நீங்கள் கருத்து சொல்லுங்கள் இது சரியாக தவறா ஒருவரை இவ்வாறு துன்புறுத்துவது வந்து மனித உரிமை மீறல் இல்லையா ஒருவருடைய தொழில் உரிமையில் தலையிடுகின்ற விடயம் இல்லையா அப்போ நீங்கள் இது குறித்த வந்து செய்திகளை நீங்கள் வந்து வெளியிடன்னு இது வந்து ஒரு மனித உரிமைகளுக்கு எதிரானாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த தவறிழைக்கின்ற காவல்துறை அதிகாரிகள் வருகின்ற காலங்களில் நீதிமன்றத்துக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் மனித உரிமைகள் ஆணையத்துக்கு பதில் சொல்ல வேண்டியிருக்கும் குற்றம் இழைத்திருந்தால் தவறுகள் செய்திருந்தால் நீதித்துறை நடுவர்கள் மீது கூட இது போன்ற கைது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துதல் போன்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய தலையீட்டில் நீதித்துறை நடுவர்கள் மீது கூட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு யாரும் மறந்துடாதையே நீங்கள் அதிகாரம் என்று இருக்கிறது என்பதற்காக தவறு செய்து கொண்டிருக்கிறீர்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்து சிக்கலில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் என்பது எங்களுடைய வேண்டுகோள்